எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கடல் சங்க நானு சுப்பு செம்மையா சமைச்சு சூப்பரா சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உப்பு மஞ்சத்தூள் நசுக்கின இஞ்சி இது மூணுத்தையும் சேர்த்து வந்து நம்ம இந்த சங்கோட வேக வைக்கிறோம். சங்கு நல்லா வேக ஆரம்பிச்ச உடனே நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. சங்கு நம்மளேமேட்டல Thank you.
நல்லெண்ணெய் சேர்த்து போ. பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், இடிச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், நறுக்கி வச்ச வெங்காயம், நறுக்கி வச்ச தக்காளி, மண்டே பத்தியா வாய் இருக்குது இதுக்கு. நறுக்கின கடல் சங்கு கறியை சேர்த்துக்கலாம். மிளகு சீரக பொடியை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, மங்கக்கடல் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி, புதினா மல்லி, கடல் சங்கு கறி அப்படியே பார்த்தாக்க பட்டையை கலப்புதுங்க, அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க. இப்ப ரெடி ஆயிடுச்சு, நானும் சுப்பு இப்ப சாப்பிட போறோம். வாசனை வேற மூக்கு தொலைக்குது. இப்ப எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சுப்பு சொல்லுவான். ஆட்டுக்கறி மாதிரி பார்க்கும் போதே சூப்பரா இருக்குதுங்க. அப்பா பாருங்க, பாக்கிறதுக்கு வந்து மட்டன் மாதிரிதான் இருக்குது. இந்த சங்கு கறி பாத்தீங்கன்னா உடம்புக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்துங்க, நல்லா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி, நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சங்கு கறி எல்லாம் நிறைய பேர் விலை கொடுத்து, அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு போய் சாப்பிடுறாங்க. வீட்டுல உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நீங்களும் வந்து வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி நல்லா சுவையா இருக்கு, ஆட்டுக்கறி சுவையில இருக்குதுங்க. அப்படியே சங்கு கறி வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நல்லா இருக்க சுப்பு, செம்ம டேஸ்ட் சுத்தி. நீங்களும் இந்த மாதிரி சங்கு கறி உங்களுக்கு சங்கு கிடைச்சதுன்னா வீட்டுல வந்து சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுகளுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம வில்லேஜ் புட்குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஓடிடுறாங்க.